ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா. நம்ம இன்னைக்கு ஆன்லைன் தமிழால எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி பத்தியான ஒரு சூப்பரான அப்டேட்ஸ் தான் வந்துட்டு பார்க்க போறோம். ஓகே, நம்ம இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தென் டிஎன்பிஎஸ்சில என்ன மாதிரியான ஜாப்ஸ், அது மட்டும் இல்லாம எப்ப வந்து உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது, எப்ப வரைக்கும் இருக்குது, அது மட்டும் இல்லாம எக்ஸாமினேஷன் டேட் எப்போ, இதெல்லாம் வந்துட்டு நம்ம எப்போ சொல்ல போறோம். அது மட்டும் இல்லாம நான் இந்த நோட்டிபிகேஷனுக்கான லிங்கையும் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க இந்த நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஒவ்வொன்னா வரிசையா பாருங்க. அது மட்டும் இல்லாம நோட்டிபிகேஷன்லயே வந்துட்டு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. வேண்டப்பட்டவங்க கண்டிப்பா வந்துட்டு அப்படியே ஜாலியா அப்ளை பண்ணிக்கலாம். சோ நீங்க எங்க போயிட்டு அப்ளை பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு வரி பண்ணிக்க தேவையே இல்ல. இப்ப ஃபர்ஸ்ட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்துட்டு எப்ப அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இன்னைக்குதான் ஓப்பன் ஆகுது. எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் 23 வரைக்கும் இருக்கு. ஓகே, இதுக்கு எப்ப எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 21/5/2022 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டேட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. தென் ஓப்பனிங் டேட்டு க்ளோசிங் டேட்லாம் வந்துட்டு முடிஞ்சிருச்சு, போன மாசம் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாசம் முடிச்சுட்டாங்க. ஓகே, இதுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எப்போ எக்ஸாம் அப்படின்னா நெக்ரல் மந்த் 13 தான் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய எக்ஸாமுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்க வந்துட்டு ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம் டேட்டை மட்டும் பாத்துக்கோங்க. ஓகே, தென் அது மட்டும் இல்லாம எத்தனை வகையான ஜாப் வேகன் நினைக்கிறேன் நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்துட்டு மேற்படி டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். தென் இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா இதுக்கான ஓப்பனிங் டேட், க்ளோசிங் டேட், எக்ஸாமினேஷன் டேட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை இப்போ இந்த டே இதெல்லாம் லாஸ்ட்லேருந்து பார்த்துட்டே வாங்க. அப்போ தான் வந்துட்டு எப்போ நம்மளுக்கு 7th month எக்ஸாமு தென் 6th month எக்ஸாம்ஸ்லாம் வருது அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு தெரியும். ஸோ லாஸ்ட்லேருந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு பாருங்க. தென் இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா இது நிறைய ஜாப்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான ஜாப்லாம் வந்துட்டு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அப்ளை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஜாபுக்கு மட்டும் அப்ளை பண்ணலாமா இல்லை எல்லா ஜாபுக்கும் அப்ளை பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் இருக்கும். மேபி ஒரு ஜாப் அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு ஜாபுக்கும் அப்ளிகேஷன் கொடுத்து பாருங்க, அக்சஸ் ஆச்சு அப்படின்னா உங்களோட லக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தென் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு நிறைய ஜாப் வேகன்சிஸ் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் டேட்டு அது ஸ்டார்டிங் டேட்டு அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் டேட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு இந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான லிங்கே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த ஜாப் வேகன்சி உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்லைன் தமிழா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத பீப்புள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு பாருங்க. தென் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாது கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் எங்களோட அப்டேட் நியூஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.